ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய சப்பாத்திக்கு 3 types ஆஃப் கிரேவியை பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு கிரேவிக்கு ஒரு பவுலில் நல்லா ஒரு 500 grams கட்டி தயிர் எடுத்துக்கிறேன். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஆனியன் இல்லாமல் செய்யக்கூடிய கிரேவி. நம்ம வீட்டில் சம்டைம்ஸ் ஆனியன் இருக்காது, அந்த டைமில் சப்பாத்தி கிரேவி செய்ய முடியாது, நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் சப்பாத்தியை. பட் இந்த கிரேவி ஆனியன் இல்லாமையே சூப்பராக செய்யலாங்க. இந்த தயிர்லேயே நான் 1 spoon வந்து வெறும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள் வந்து 1/2 spoon போட்டுக்கிறேங்க. கூடவே வந்து 2 spoon வந்து தனியாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் 1/4 spoon வந்து கரம் மசாலா, 1/2 spoon வந்து சீரக பொடி இருக்கும் இல்லையா, அது 1/2 spoon போட்டுக்கோங்க. இல்லைனாலும் மிக்சியில் ஜஸ்ட் பொடி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாமே இந்த மசாலா எல்லாமே தயிரில் போட்டு கலக்கிக்கிறேங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் சால்ட்டு கூட சேர்த்து. இப்போ 1/4 கிலோ கோஸ் எடுத்து நான் மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி பேனை வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறேன். பேன் நல்லா சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது ஆனியன் இல்லாதனால நான் பேஸை வந்து கேபேஜாக எடுத்துக்கிறேங்க. இந்த இதிலே வந்து எண்ணெயிலே வந்து சீரகத்தை போட்டு பொரிய வச்சிடுறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்ச கோஸை சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் இல்லாதனால நான் வந்து கோஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆனியன் இல்லைன்ற ஃபீலே இருக்காது. இந்த எண்ணெயில் வந்து இந்த கோஸை நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். அதோடய பச்சை வாசனை போகணும். ஸோ 1-3 நிமிஷம் நம்ம அதில் கலக்கி விடுவோம். அதுக்கப்புறம் நல்லா 3 தக்காளியை மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். தக்காளியோட வாசனையும் கேபேஜோட வாசனையும் போகிற வரையும் நம்ம இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. 1-10 நிமிஷம் நல்லா சிம்மில் இருக்கட்டும், அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ நல்லா சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தொக்கு போல் ரெடி ஆயிருக்கும். இந்த சமயத்தில் அந்த தயிரோட மிக்சரை இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், ஒரு க்ரீமி டெக்ஸ்சரான நமக்கு ஒரு பேஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1-5 நிமிஷம் சிம்மில் வச்சே கலக்குறேங்க. 5 நிமிஷம் கழித்து நான் கஸ்தூரி மேத்தியை வந்து 1 spoon எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி இப்படி போட்டுக்கிறேன். பாருங்கள், அட்டகாசமான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 திருகின சீஸை 50 கிராம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. சீஸ்லாம் போட்டிருக்கிறதுனால குட்டீஸ் எல்லாம் இந்த கிரேவியை ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சுலபமாக ரெடி ஆயிடுச்சு இந்த கிரேவி. சர்வ் பண்ணும் போதும் சீஸ் போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். இப்படி கட்டாயமாக இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் கிரேவி நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிரேவிக்கு 1 pan வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டிருக்கேங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா இந்த எண்ணெயில் வறுத்துருவோம். ஆஸ் யூஷுவல் வெங்காயம் வதங்கணும்னா நம்ம வந்து 1 spoon சால்ட் போட்டுப்போம். இன்னொரு ஒரு டிப் சொல்கிறேன் பாருங்கள், நம்ம கிரேவி சீக்கிரமாக ரெடி ஆகணும் அப்படின்னா எல்லா மசாலாவும் வெங்காயத்தில் போட்டுடலாங்க. 2 spoon தனியா போட்டுக்கிறேங்க. தனியாத்தூள் 2 spoon போட்டதுக்கப்புறம் மஞ்சப்பொடி வந்து 1/2 spoon போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா, அது வந்து 1 spoon போட்டுக்கிறேங்க. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் எல்லாமே சேர்த்து 2/2 spoon போட்டுக்கலாம். நான் தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுனால இந்த ரேஷியோவில் போட்டுக்கிறேன். இப்படி நம்ம வெங்காயத்துலேயே மசாலா சேர்க்கறதுனால சீக்கிரமே மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் சுலபமாக நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆயிருங்க. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குழைவாக வதங்கிட்டோங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் கேப்சிகம் வந்து 2 பெரிய கேப்சிகம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கேப்சிகம் நிறைய வேண்டாம்னா 1 கேப்சிகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேப்சிகமை 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம் வேகிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 1 சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுவேங்க. அவ்வளோதான், தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை வந்து மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விட்டோன்னா சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கேப்சிகமும் வந்திருக்கு, வெங்காயம் தக்காளியும் நல்லா தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இதை நீங்கள் அப்படியே சப்பாத்தியோடு சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இது கூட 1 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைனா ஜஸ்ட் 1 இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நீங்கள் கிரேவியாகவும் சாப்பிட்லாம். என்ன இன்க்ரீடியன்ட் பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க, தயிர் தான்.
தயிரை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து இதை நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கிடச்சிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை சேர்த்துக்கோங்க. அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு தயிர் வந்து மிக்ஸ் ஆயிரும். புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப சுலபமாகவும் செஞ்சிட்டோம் இந்த கிரேவியை. இப்போ நான் இதை சப்பாத்தியோடு சர்வ் பண்ணிடுறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிரேவிக்கு போயிடலாம். இந்த கிரேவிக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டையை உடச்சி போட்டிருக்கேன், 2 கிராம்பை போட்டிருக்கேங்க. பட்டை கிராம்பு 2 நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன். சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கணும். நல்லா எவ்வளோ அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அவ்வளோ அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நல்லா வதங்க விடுங்க. இப்போ கீரி வச்ச 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட் சேர்த்துட்டேன். இப்போது 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். கலர் இந்த மாதிரி மாறணுங்க. இந்த மாதிரி மாற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த கிரேவிலையும் நான் வந்து மசாலாவை வெங்காயத்தில் தான் போட போகிறேன். மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போ தனியாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போடுறேங்க. அதுக்கப்புறம் வெறும் மிளகாய்த்தூளை வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இருந்ததுன்னா அதை நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதில். இப்போ வெங்காயத்தோடவே இந்த மசாலா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு 3 நிமிஷம் வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் இதை கூட சேர்த்து வதக்கி விடுங்க. ஸோ தக்காளியும் அந்த மசாலாவும் சேர்த்து வதக்கும் போது மசாலாவோட பச்சை வாசனை சீக்கிரமே வந்து போயிடுங்க. ஸோ நமக்கு கிரேவி சீக்கிரம் ரெடி ஆயிரும். குயிக்காக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இப்படி மசாலாவை நீங்கள் வெங்காயத்தில் போடுங்க. இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணாமட்டு கலக்கி விட்டுட்டேன். இப்போ கழுவி வச்ச மஷ்ரூமை வந்து 1/4 கிலோ மஷ்ரூம் இருக்குங்க, 250-300 கிராம்ஸ் இருக்கும். இந்த மஷ்ரூமை இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூம் கூட இந்த மசாலா எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகணும். 3 நிமிஷம் இந்த மஷ்ரூமை வந்து இந்த மசாலாவோடு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நமக்கு கிரேவியாக கிடைக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுறேன். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மஷ்ரூமும் வந்திருக்கும், இந்த மசாலாவும் நல்லா குக் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம மசாலா வந்து கரம் மசாலா இருக்குது இல்லையா, அது 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 10 முந்திரி எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட போகிறேங்க. இந்த மாதிரி உங்கள் ஜாரில் அரையலை அப்படின்னா முந்திரியை நீங்கள் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக கிடச்சிரும். இந்த மாதிரி முந்திரி பேஸ்ட் சேர்க்கும் போது உங்களோட கிரேவியே கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், க்ரீமியாகவும் ரிச்சாகவும் இருக்குங்க. பாருங்கள், அட்டகாசமான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோவை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ஜாய் ஃபீடிங், என்ஜாய் குக்கிங்.